ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி மூலமாக உங்களை இந்த பதிவில் சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆல் இன் ஆல் ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு சில வழிமுறைகளை நம்ம வச்சுருக்குறோம். ஒன்று, சில பேர் உடனடியாக எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு மருத்துவரை போய் பார்ப்பாங்க, மருந்து கடைக்கு போவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. சில பேர் எனக்கு வந்து உடனே நிவாரணம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நிரந்தரமான குணம் கிடைக்கணும், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அதுக்குன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை வேறு மாதிரி கையாளுவாங்க. சில பேர் அந்த நோய்க்கு என்ன காரணம் அதை வந்து தீர்க்கமாக கண்டுபிடிச்சி அந்த வேரை எடுத்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரவே வராதுங்க, நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. பல பேரும் பல விதத்தில் ட்ரை பண்ணலாம். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்க வழக்கம். உணவில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு மற்றும் மினரல், விட்டமின்ஸ், இன்னும் நிறைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொரு உணவிலும் வேறு வேறு வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. இவை தான் ஒரு மனிதனுடைய உடலை, உடல் ஆரோக்கியத்தை, அவனுடைய தோல் பொலிவை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் தீர்மானிப்பது இந்த உணவு தான். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்குன்னு வகுத்து கொடுத்த ஒரு அருமையான பழக்க வழக்கம் இன்றைக்கி கிடையாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஃபாஸ்ட் லைஃபு அப்படியே போயிடுச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே. நம்முடைய உடம்பும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முதுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பல பேரும் அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும் பொழுது உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க, அல்லது தோலில் நிறைய கொப்பளம் வருது, தலைமுடி கொட்டுது, இன்னும் நிறைய பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இவை எல்லாவற்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஒரு சாப்பாடை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கீரையாக இருக்கட்டும் அல்லது ஒரு காய்கறியாக இருக்கட்டும், முன்னாலையெல்லாம் பூச்சி சாப்பிட்ற, அதாவது பூச்சி சாப்பிட்ட கத்திரிக்காய் நிறைய கிடைக்கும். இப்போ பூச்சியே சாப்பிட மாட்டேங்குது, அதுக்கே தெரியுது இந்த கத்திரிக்காயை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உரம் போடப்பட்ட வேறு விதமான பூச்சி மருந்துகள்லாம் அடிக்கப்பட்ட, ஆனால் செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் காய்கறியெல்லாம் வருது, ஆனால் நம்முடைய உடம்பு தான் தாக்குப்பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சாலோ அல்லது ஒரு சின்ன அலர்ஜி வந்தாலோ நம்முடைய உடம்பு உடனே காய்ச்சல் வருது, உடம்பு வலிக்குது, பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படுது. அப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் பலவிதமான சத்துக்கள் குறைஞ்சிருக்குது. அதையும் மீறி நம்ம அந்த தோலை கொஞ்சம் ஆழமாக வெட்டி அதை அதிகமான நேரம் தண்ணியில் கழுவி அதை சரியான டெம்பரேச்சரில் அதை கொதிக்க வச்சு அல்லது அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த விட்டமின் மினரல்ஸ்லாம் நம்முடைய உடம்பில் போகும். அதையே நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரம் சூடாக்கிட்டீங்க அல்லது ரெண்டு மூணு தடவை சூடாக்கிட்டிங்கன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். அது வந்து ஏதோ ஒரு சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான். நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது உணவை மையப்படுத்தி தான் இருக்கிறது. அந்த உணவில் தேவையான அளவு கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் அதனுடைய அளவு கண்டிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாளில் கார்போஹைட்ரேட் தான் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ சோறு, இட்லி, தோசை, இன்னும் பலவிதமான கார்போஹைட்ரேட் பொருட்களை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்டை சரியானபடி நம்ம அந்த கலோரியை செலவு செய்யவில்லை என்றால் அது கொழுப்பாக மாறி நம்முடைய இடுப்பு, அடுத்தது பல இடங்களில் கொழுப்பு சேர்ந்து போயிடுது. அப்புறம் அதை கரைக்கிறதுக்கு வேறு வகையான எக்ஸசைஸு, அதிகமான செலவுகள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அப்போ நம்ம தட்டில் நம்ம என்ன சாப்பிடோம், நம்ம தட்டில் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற தட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதில் புரோட்டீன் சரிசம விகிதத்தில் இருக்கணும், தேவையான அளவுக்கு விட்டமின் மினரல்ஸ் இருக்கணும், இன்னும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விதமான அமினோ அமிலங்களும் அதில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பார்த்து சாப்பிட்ற அளவில் நம்முடைய லைஃப் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை கிளப்பணும், சமைக்கணும், அடுத்ததாக கணவரை வேலைக்கு அனுப்பணும், ஆஃபீஸுக்கு அனுப்பணும், அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டை துடைக்கணும், வைக்கணும். இப்படி வீட்டு பெண்மணிகள், வீட்டு தலைவிகள் என்று சொல்கிறோமே, பெண்மணிகளுடைய வேலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளடைவில் அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தே நிறைய பேர் குண்டாயிருக்கிறாங்க. சில பேர் கிடைச்சதை சாப்பிட்டு குண்டாயிருக்கிறாங்க, சில பேர் பழசுப்பட்டையை சாப்பிட்டு குண்டாயிருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தாலும் குண்டாகலாம், ஆனால் நமக்கு தேவையானது உடல் ஆரோக்கியம், அடுத்தது கெட்டி சதை. நம்முடைய உடம்பில் வந்து கெட்டி சதை இருக்கணும், ஊழ சதை இருக்கக்கூடாது. கொழுப்பு சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊழ சதை இருக்கக்கூடாது, கெட்டி சதை இருக்கணும். அப்போ இந்த கெட்டி சதையை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? பல ப்ராடக்ட்ஸு இன்றைக்கி உலகத்தில் சக்கப்போடு போட்டுட்ருக்குது. ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உயிர் போவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம். சமீபத்தில் சென்னையில் ஒரு பிரபல டாக்டர் மரணித்து விட்டார்,
ஆன்லைனில் கிடச்ச ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி நினைக்கிறேன். பல சந்தர்ப்பங்கள் இப்படியெல்லாம் நடந்துருது. அப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நபர் வேண்டும், நம்மளை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு ஒரு நபர் இருக்கணும், நம்மளை அப்பப்போ நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கணும், அடுத்தது நமக்கு எளிமையான முறையில் அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம அந்த பொருளை எளிமையாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும், அடுத்தது நமக்கு அப்பப்போ ஆலோசனைகள் சொல்லணும், நம்மளை கண்காணிக்கணும், நம்மளை சரியான முறையில் நடத்தணும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வரணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான டயட்டாக இருக்கணும், உடற்பயிற்சி எடுக்கணும், அடுத்தது எனக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் இதன் மூலமாக வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அந்த நபர்களுக்கும் இந்த ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால தான் இதை ஆல் இன் ஆல் ஹெர்பல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெர்பல் லைஃப் ப்ராடக்டை வெயிட்டை குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். சில பேர் ரொம்ப நோஞ்சனாக இருப்பாங்க, அவங்களுடைய வெயிட்டை அதிகரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அதற்கும் இந்த ஹெர்பல் லைஃப் துணையாக இருக்கிறது. பல வகைகளில் இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் நமக்கு மேக்சிமம் நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அடுத்ததாக தொடர்ந்து நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்து இதன் மூலமாக நாம் வருமானத்தை ஈட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆல் இன் ஆல் ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இதுதான். அதற்காக மற்ற ப்ராடக்ட்லாம் சரியில்லையாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய இஷ்டம். நிறைய இருக்குது இது மாதிரி, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் நாங்கள் ஹெர்பல் லைஃபை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இதை குறித்து மேலும் நீங்கள் அறிய வேண்டுமென்றால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவலெல்லாம் நாங்கள் பதிவு செய்து வைக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி நாங்கள் இதை நீங்கள் சாப்பிட்லாம், அதோடு சேர்த்து வேறு என்னென்ன உடற்பயிற்சி எடுக்கணும், வேறு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்லாம், கண்டிப்பாக உங்களை சரியான முறையில் நாங்கள் கைட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஆலோசகராக உங்கள் பக்கத்தில் இருந்து, உங்கள் கூடவே இருந்து, நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம், எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சரியானபடி உங்களை நாங்கள் வழி நடத்துவோம். கேரண்டி, உடம்பு எடை அதிகமாக இருக்கா, ஒரு மாதத்தில் கண்டிப்பாக 4 கிலோவை குறைச்சி காமிக்கலாம். நீங்கள் ஒத்துழைத்தால், நீங்கள் முழு முயற்சியோடு இதில் இறங்கினா ஒன்றும் இல்லை. அதற்காக ரொம்பலாம் பிரயாசப்பட வேண்டாம், ரொம்ப எளிமையானது தான். அதேமாதிரி நீங்கள் ஒருவேளை இதை வந்து பிஸ்னஸ் மாதிரி செய்யணும், இதிலேருந்து பொருளிட்டணும்னாலும் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண வேணாம். இன்வெஸ்டே கிடையாது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கவனிங்க. அது என்ன சொல்லுது, அது எப்படி உங்களுக்கு முன்னேற்றத்தை தருது, உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டுருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பிஸ்னஸை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இதில் பிஸ்னஸ் உண்டு, ஆனால் இப்போதைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் முதல்ல பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். இதில் தேவையான அளவிற்கு எல்லா விட்டமின்ஸ்களுமே இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் எவ்வளவு ஃபைபர் இருக்குது, எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே தனித்தனி அளவுகள்லாம் இருக்குது. இந்த ஸ்லைடில் நாங்கள் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், நம்முடைய உடலுக்கு தேவையான புரோட்டீன், அடுத்ததாக ஃபைபர், எல்லாமே சரியான அளவில் நமக்கு இந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இதை உடனே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு தயவு செய்து அப்படி தப்பாக முடிவெடுக்காதீங்க. ஏனென்றால் ஆன்லைனில் விற்கிறதுக்கு இந்த ப்ராடக்டை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் அவங்க அதை வாங்காதீங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த ப்ராடக்டை வாங்கி சரியான அறிவுரைகளின் அடிப்படையில் நம்ம இதை பின்பற்றணும். கூடவே நமக்குன்னு தனியாக டயட் இருக்கும், நமக்குன்னு தனியான உடற்பயிற்சிகள் இருக்கும். அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குற வெல்னஸ் கோச், அவங்களுடைய கண்காணிப்பில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதுக்காக அவ்வளவு இது டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ப்ராடக்டினுடைய பெயர் கெட்டுப்போய் விடக்கூடாது. தவறான நபர்கள் தவறான முறையில் இதை பயன்படுத்தி தவறாக கம்பெனி மேலே, தயாரிப்பாளர்கள் மேலே தப்பான அபிப்பிராயத்தை பரப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான் அவங்களுக்கு. ரெண்டாவது, நம்மளும் கூட இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை, இப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும் பொழுது இதை குறித்த முழு அறிவும் நமக்கு தேவை. அப்போ வெல்னஸ் கோச்சுக்கு கீழே நம்ம சரியான உணவு பழக்க வழக்கம், சரியான அந்த லைஃப் ஸ்டைல், சரியானபடி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய உடல் எடை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது என்னுடைய உடல் எடை அதிகமாகணும், உடல் எடை கொஞ்சம் அதிகமாகணும்னு நினச்சாலும் அதையும் நம்ம சாதிக்கலாம். இல்லை, என்னுடைய
நம்மளுடைய வெயிட்டை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம சாதிக்கலாம். இல்லை எனக்கு தேவையான அளவிற்கு உடல் உறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு தேவையான சத்து வேணும், புரதச்சத்தாக இருக்கட்டும் விட்டமின் சத்தாக இருக்கட்டும் அந்த சத்துக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை நம்பி எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு அடிப்படையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி மருத்துவர்களுடைய ஆலோசனை தேவை, வெல்னஸ் கோச்சினுடைய கண்காணிப்பு தேவை, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம இந்த ஹெர்பல் லைஃப் ப்ராடக்டை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் என்றால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் ஹெர்பல் லைஃபை பற்றின அந்த தகவல்களை இன்னும் அதிக ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு பதிவில், ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.